வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 5.4ல் ஏழாவது கணக்கில் இரண்டாவது கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் முதல் கேள்விக்கான பதில் பார்த்துருப்போம். அதாவது முதல் கேள்விக்கான ஏயிலிருந்து வரையக்கூடிய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இரண்டாவது கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? நம்ம ஏற்கனவே ஒரு படம் வரைஞ்சிருப்போம். ஒரே கேள்வி கணக்கு பரீட்சையில் இந்த ஏழாவது கேள்வி அப்படியே இந்த ரெண்டு கேள்வியும் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா முதல் படம் அப்படி வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? இதுலேயே ரெண்டாவது படமும் வரைஞ்சிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு வரையக்கூடிய குத்துக்கோடு தானே இப்படி வரைவீங்க. சரிங்களா? 90 டிகிரி இருக்கும். இதை க்யூன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பிக்யூ என்ற அந்த குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? முதல் கேள்வி எது பார்த்தீங்கன்னா, ஏயிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்திற்கு வரையக்கூடிய அந்த குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஏபியோட சமன்பாட்டை கண்டுபிடிச்சோம். இங்கே நம்ம பிக்யூ என்ற அந்த குத்துக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இது போ இதுக்கு மேலே எப்படி செஞ்சோமோ, அதாவது முதல் கேள்விக்கு பதில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சரிங்களா? பரீட்சையில் ஒரே கணக்கில் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஒரே படத்துலேயே ரெண்டாவது படத்தையும் வரைஞ்சிக்கோங்க. இந்த புள்ளியை திரும்ப திரும்ப எழுத வேண்டாம். சரிங்களா? நான் ரெண்டாவது வீடியோ தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதியிருக்கேன். சரிங்களா? அதே சமயத்தில் ஃபார்முலாவையும் ரெண்டு தடவை எழுத வேண்டாம். ஃபார்முலா என்னது? இங்கே ஏசியோட சாய்வு தானே கண்டுபிடிக்கணும். ஏசி ஏசி என்ற புள்ளியினுடைய சாய்வை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை M1 வச்சுருப்போம். ஃபார்முலாவை நான் தனியாக வீடியோ போட்டதுனால நான் தனியாக எழுதியிருக்கேன். ஒரே கணக்காக இருந்தால் ரெண்டு தடவை ஃபார்முலா எழுத வேண்டாம். சரிங்களா? y2 - y1 / x2 - x1 இதுதான் இரு புள்ளிகள் கொடுத்து சாய்வு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. இங்கே ரெண்டு நேர்கோடு இருக்குது. ஏசிங்கிற ஒரு நேர்கோடு, பிக்யூங்கிற ஒரு நேர்கோடு. இந்த ரெண்டு நேர்கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. அப்படி இரண்டு நேரங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொன்னால் ஒரு நிபந்தனை இருக்கும், அப்படி தானே? M1 / M2 = -1. அதிலிருந்து நம்ம M2 கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அந்த M2 எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு புள்ளி, ஏற்கனவே பிங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு புள்ளியவும் M2 பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாட்டின்படி நம்ம சமன்பாடை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது நம்ம ஏசியோட சாய்வை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ரைட். இப்போ ஏக்கு நேர கீழே X1 Y1 போட்டுக்கோங்க, சிக்கு நேர கீழே X2 Y2 போட்டுக்கோங்க. எதனால் ஏசியோட சாய்வை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு பிக்யூ என்ற நேர்கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்க முடியாது, நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏசியோட சாய்வை கண்டுபிடிச்சி நிபந்தனை, குத்துக்கோட்டின் நிபந்தனைனா M1 × M2 = -1, அந்த நிபந்தனையிலிருந்து தான் நம்ம M2 கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம ஏசியோட சாய்வை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போது அந்த மதிப்பை பார்த்து அப்படியே எடுத்து எழுதுங்க. y2 - -y1 அப்படிங்கிறது 0/x2 இடத்துல 12 - x1 - -3 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு புள்ளி கொடுத்தா தான் நம்ம சாய்வு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோணம் கொடுக்கணும். கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா 90 டிகிரிக்கு சாய்வு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா M = tan θ, தீட்டா வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா வரையறுக்கப்படவில்லை. டேன் 90 டிகிரி என்பது இன்ஃபைனைட்டிவ், அதனால் வரையறுக்கப்படாதது. அதனால் நம்ம கோணத்தையும் பயன்படுத்த முடியாது. ரெண்டு புள்ளிக்கு ஒரு புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், பிங்கிற புள்ளி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இன்னொரு புள்ளி நமக்கு தெரியாது. அதனால் அந்த இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அப்போ M2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா, அது என்னதுதான்? நிபந்தனை, குத்துக்கோட்டோட நிபந்தனை தான். சரிங்களா? இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொன்னால் அந்த நிபந்தனைப்படி தான் நம்ம M2 கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இது ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, சுருக்கிடுவோமா? M1 = தொகுதியை பாருங்கள், 3 - 0 / 3/12 - ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 12 - 3 = 15. சரிங்களா? சரி, M1 = இது வெட்டு கொடுத்துருமா? 3 - 3 இங்கே, 5 - 3 = 15. அப்போ M1 = 1/5. சரிங்களா? இப்போது நம்ம ஏசி, இந்த ஏசி என்ற நேர்கோட்டோட சாய்வு தான் M1 - 1/5. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? பிக்யூ என்ற அந்த குத்துக்கோட்டோட சாய்வு நமக்கு தேவை. சரிங்களா? பிக்யூ என்ற நேர்கோட்டினுடைய சாய்வு தான் நமக்கு தேவை. M2 வச்சுக்கோ, ரெண்டு நேர்கோடு இருக்கிறதுனால ஒரு நேர்கோட்டோட சாய்வை M1 எடுத்துக்கிறோம், இன்னொரு நேர்கோட்டோட சாய்வை M2 எடுத்துக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம M2 தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இரண்டாவது நிபந்தனையை பயன்படுத்த போகிறேன். இரு நேர்கோடுகள் செங்குத்து எனில் M1 / M2 = -1. சரிங்களா? நமக்கு M1 நமக்கு தெரியும், 1/5 / M2 = -1. இப்போது இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா 5 வந்து வகுத்தலில் இருக்குது, அது வலதுபுறம் போகும்போது பெருக்கல் 5 மாறிடும். அப்போ M2 = -5. 5 - 5 வரும்,
இங்கே ஒரு எம் டூ தான் இருக்குது, ஒரு எம் டூ எம் டூனே போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பிக்யூ என்ற நேர்கோட்டின் சாய்வை கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ ஒரு புள்ளி ஏற்கனவே தெரியும், பிங்கிற புள்ளி நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம அந்த பிக்யூ என்ற நேர்கோட்டின் சாய்வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மற்றும் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு தானே, ஆ மைனஸ் அஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. எந்த நேர்கோட்டோட சமன்பாடு வேணுமோ அந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளியும் அந்த நேர்கோட்டோட சாய்வும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். சரிங்களா? நம்ம ஏசியோட சாய்வை கொண்டு போயிட்டு பிங்கிற புள்ளியை பயன்படுத்தி, அதாவது பிங்கிற புள்ளியவும் இந்த எம் ஒன் ஒன்று பை அஞ்சுங்கிற சாய்வை பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிச்சி அது தப்பாயிரும். சரிங்களா? நம்ம பிக்யூ என்ற குத்துக்கோடு, இந்த பிக்யூ தானே குத்துக்கோடு, இதனுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கணும்னா இந்த நேர்கோட்டோட ஒரு புள்ளியும் இந்த நேர்கோட்டோட சாய்வும் தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பிக்யூ என்ற அந்த குத்துக்கோட்டினுடைய சாய்வு எம் டூ வந்து மைனஸ் அஞ்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நேர்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிக்யூ என்ற நேர்கோட்டின் சமன்பாடு, இப்போதைக்கு இது நேர்கோடுன்னு சொல்லலாம், ஏசிக்கு அது குத்துக்கோடு. சரிங்களா? சரி, இப்போ பிக்யூ என்ற நேர்கோட்டின் சமன்பாடு எழுதுங்க. ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, எம் தான் ஃபார்முலா படி, நான் அந்த இடத்துல ரெண்டு எம் ஒன் எம் டூன்னு வச்சுருக்கிறதுனால நான் எம் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். எதுக்காக இந்த ஃபார்முலா ஏன் பயன்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். சரி, இப்போது ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி பென்சில் வச்சு எழுதிக்கோங்க, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிக்கோங்க, ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் ஒய் ஒன்றுக்கு பதில் மைனஸ் ரெண்டு போடுங்க, அப்போ ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு எம் டூக்கு பதில் மைனஸ் அஞ்சு போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒன்றுக்கு பதிலாக பத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இதை சுருக்கிடலாமா? மைனஸும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒய் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு உள்ளே பெருக்குனா மைனஸ் அஞ்சு எக்ஸ் கிடைக்கும். அப்புறம் மைனஸ் அஞ்சை வச்சு மைனஸ் பத்தை பெருக்கணும், முதல்ல அடையாளத்தை பெருக்குனா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? அஞ்சு பத்து ஐம்பதுன்னு கிடைக்கும். சரிங்களா? மைனஸ் அஞ்சையும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் அஞ்சு எக்ஸ் கிடைக்கும், மைனஸ் மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு, அஞ்சு பத்து ஐம்பது. இதை சுருக்கிடலாமா? சரி, ஒரு நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ தான் இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற உறுப்பு மைனஸில் இருக்கா ப்ளஸ்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எக்ஸுங்கிற உறுப்பு மைனஸில் இருந்துச்சுன்னா அது கூட இருக்கக்கூடிய மார்கிலையும் சேர்த்து இந்த ரெண்டு உறுப்பையும் இடதுபுறம் கொண்டு வந்துடணும். சரிங்களா? அந்த ரெண்டு உறுப்பையும் இடதுபுறம் கொண்டு வந்துடணும். ஒருவேளை எக்ஸ் வந்து ப்ளஸ்லேயே இருந்துச்சுன்னா அந்த மார்கிலையும் சேர்த்து ரெண்டையுமே வலதுபுறமே வச்சுக்கணும், இந்த ஒய் உறுப்பு மட்டும் இடதுபுறம் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், மைனஸ் அஞ்சு எக்ஸ் இடதுபுறம் வரும்பொழுது ப்ளஸ் அஞ்சு எக்ஸ்னு மாறிடும். இப்போ அதுக்கடுத்து ஒய் தானே வரணும், அந்த ஒய் வந்து ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும். இப்போது ப்ளஸ் ஐம்பது இடதுபுறம் வரும்பொழுது மைனஸ் ஐம்பதுன்னு கிடைக்கும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு ப்ளஸ் ரெண்டு இடதுபுறத்தில் அப்படியே இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு ஜீரோ. இதை சுருக்குங்க, அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஐம்பதில் ரெண்டை கழிச்சாச்சுன்னா மைனஸ் நாற்பத்தி எட்டு தானே வரும், மைனஸ் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? ரைட். இதை வந்து பொதுவாக எந்த நம்பரை வச்சு பொது காரணியை வச்சு வெட்ட முடியாது, அதனால் அப்படியே விட்டுருங்க. பியிலிருந்து வரையக்கூடிய அந்த குத்துக்கோட்டின் சமன்பாடு, பிக்யூ என்ற குத்துக்கோட்டின் சமன்பாடானது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? சரி, இதை அப்படியே எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.